வணக்கம். என் பேர் டாக்டர் அருண். பேர்ஸ் டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவமனை கடந்த 18 வருஷமா ராஜாநாமலைபுரம் சென்னையில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டிஜிட்டல் இம்ப்ரெஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன சில வீடியோஸ்ல டிஜிட்டல் இம்ப்ரெஷன்னா என்னன்னு பார்த்தோம். டிஜிட்டல் இம்ப்ரெஷனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். அது எவ்வளவு அக்யூரேட்டா அந்த பல்லோட இமேஜை கேப்சர் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த அக்யூரசினால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம். நம்ம பல்லு கிடுக்கல போய் ஃபுட்டு மாட்டிக்கிறது ப்ரிவெண்ட் ஆகும் அக்யூரசியா இருந்ததுன்னா. ஸோ பல்லு கிடுக்கல போய் ஃபுட்டு மாட்டிக்காம இருந்ததுன்னா என்ன பெனிஃபிட் ஆகும்? ஒன்று, நம்ம ஈரோட ஹெல்த்தை ஈரோட ஹெல்த்தை நல்லா காப்பாற்றிக்க முடியும். ஸோ ஈரில் ரத்தம் வருது, ஏன்னா ஈரில் வீக்கம் வருதுலாம் கம்மியாக இருக்கு, ஏன்னா ஃபுட்டு போய் மாட்டிக்காது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நம்ம பல்லு கேப் வந்து பல்லுல ஃபிக்ஸ் ஆகிருக்கும்போது, நம்ம சாப்பிடும் போதோ பேசும் போதோ கேப் கைண்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த கைண்டு வருது எதனால வருதுன்னா, அந்த கேப் போய் பல்லுல நல்லா ஃபிட் ஆகாததுனால தான் கைண்டு வருது. ஸோ நம்ம எடுக்கிற இம்ப்ரெஷன், எடுக்கிற அளவு வந்து அக்யூரேட்டா இருந்ததுன்னா அந்த கேப்போட ஃபிட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கேப்போட ஃபிட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த பல்லுலேருந்து கைண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிக மிக குறைவு. ஸோ இதுதான் சில அட்வான்டேஜஸ் ஆஃப் அந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன் மூலமா பண்றதுனால இது அட்வான்டேஜ். இன்னொரு என்ன டிபிக்கல் ஆகும்னா, நம்ம டிஜிட்டல் இம்ப்ரெஷன் என்னன்னா, நம்ம கன்வென்ஷனலா இது மாதிரி எடுக்கும் போது நம்ம மெட்டீரியல் வாயில ஒரு ட்ரேல வச்சு எடுப்போம். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இந்த மெட்டீரியலோட ஸ்மெல் பிடிக்காது. ஏன்னா ஸ்மெல் வந்து என்னதான் ஃபிளேவர் ஆட் பண்றோம், ஆப்பிள் ஃபிளேவர் இருக்கு, மின்ட் ஃபிளேவர் இருக்கு, என்னதான் ஃபிளேவர் ஆட் பண்ணி மெட்டீரியல் பண்ணாலும் அந்த மெட்டீரியலுக்கு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்குது. அந்த மெட்டீரியலுக்கு உண்டான ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கும் இம்ப்ரெஷன் எடுக்கும்போது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவாங்க. சில பேர் தொண்டைக்குள்ள போய் மெட்டீரியல் போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வாமிட்டிங் சென்சேஷன், அந்த கேக் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ல ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ டிஜிட்டல் இம்ப்ரெஷன் என்ன ஆகும், ஸோ ஒன்று மெட்டீரியலே கிடையாது. ஸோ அதனால அந்த ஸ்மெல், அந்த பேட் ஸ்மெல், கஷ்டமான ஸ்மெல் வர்றது கிடையாது. வாய்ஃபுல்லா அடைச்ச மாதிரி இம்ப்ரெஷன் மெட்டீரியல் வாய்ப்புள்ள இருக்காது. ஸோ வாய்ஃபுல்லா அடைச்ச மாதிரி இல்லைனாலே கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இந்த மெட்டீரியல் வந்து வாய்க்குள்ள போய் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வாயிலே இருக்கும், அது செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இது வந்து அந்த 5 நிமிஷம் மேல் பல்லு கீழ் பல்லு எல்லாம் அளவு எடுத்து எப்படி மேல் பல்லு கீழ் பல்லு சேர்றது கூட எடுத்து முடிச்சிடலாம், ரொம்ப சீக்கிரமா எடுக்க முடியும். ஸோ அதனால டைம் ரொம்ப கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் சில பெனிஃபிட் ஆஃப் டிஜிட்டல் இம்ப்ரெஷன். ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தோம், அக்யூரசி. அக்யூரசி மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் வந்து வாயில் இல்லாதனால தேர் இஸ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஃபார் டிஜிட்டல் இம்ப்ரெஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஆஃப் கோர்ஸ் நீங்க will be happy to answer. Thank you. நன்றி, வணக்கம். டாக்டர் அருண்.